ஜெட் விமானத்தில் பறக்க வேண்டிய ஒருவர் பாரம்பரிய உடை அணிந்து சைக்கிளில் வலம் வருகின்றார். தன்னுடைய மென்பொருள் நிறுவனத்தில் அமரக்கூடிய ஒருவர் வயல்வெளிகளில் அமர்ந்து உலகவியல் யோசனை செய்து கொண்டிருக்கிறார். 19,000 கோடி மதிப்பிலான நிறுவனத்திற்கு அதிபதியானவருடைய இதயமோ தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சிதம்பரநாதபுரம் என்னும் ஒரு சிறு கிராமத்தில் இருக்கின்றது. அவர்தான் இன்று உலகின் முன்னணி நிறுவனமான ஜோஹோ என்னும் மென்பொருள் நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்ரீதர் வெம்பு. தகவல் தொழில்நுட்பத்தில் இந்தியா வேலைக்கார நாடாக இருந்து கொண்டிருந்ததை மாற்றி முதலாளி நாடாகவும் மாற முடியும் என்று நிரூபித்தவர் இவர்தான். தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் காலத்தில் அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகளிலிருந்து ப்ராஜெக்டுகளை வாங்கி அதை இந்தியர்கள் முடித்து கொடுப்பார்கள். அந்நேரத்தில் இந்தியாவில் ஒரு நிறுவனம் கூட தலைமை மையமாக கொண்டு இயங்கவில்லை. 2009 சென்னையில் ஜோஹோ துவங்கப்பட்ட போது அதுதான் மென்பொருள் உற்பத்தி செய்யும் முதல் நிறுவனமாக இருந்தது. ஜோஹோ வளரத் தொடங்கிய போதுதான் நம் ஒவ்வொருவராலும் புதிய மென்பொருளை உருவாக்கி அதை நம்மாலும் மென்பொருள் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அமேசான், பிலிப்ஸ், ஜியோமி, ஜொமேட்டோ போன்ற பன்னாட்டு பெரும் நிறுவனங்களும் ஜோஹோவின் மென்பொருளையே பயன்படுத்தி வருகின்றனர். மிக பெரும் மென்பொருள் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான வேலையாட்களை பிரபலமான கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் படித்த நபர்களைத்தான் தேடி வருகிறார்கள். ஆனால் வளர்ந்து வரும் ஜோஹோ நிறுவனமோ தங்களின் வேலையாட்களை சாதாரண கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் தேடத் தொடங்கியது. ஏன், 12 படிக்கும் மாணவ மாணவிகளையும் தேர்ந்தெடுத்தார்கள். ஜோஹோ நிறுவனத்தின் பணியாளர்களில் 80% பேர் கிராமங்களிலிருந்து வருபவர்கள்தான். செயல்முறை கல்வியை மையமாக கொண்டு 12 மேல் படிக்காத மற்றும் படிக்க வசதியில்லாத கணினியில் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்காக ஜோஹோ ஒரு தனி பல்கலைக்கழகத்தையே உருவாக்கியது. ஒரு 12 முடித்த மாணவனை கைதேர்ந்த மென்பொருள் நிபுணராக மாற்றி அவருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கி வருகின்றது. அவர்கள் தயாரித்த மென்பொருள் செயலியை தான் இன்று உலகின் பல பெரும் நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு சத்தமில்லாமல் சாதித்து வந்த ஸ்ரீதர் வேம்புவிடம் ஒரு நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் ஏன் பிரபலமான கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் மாணவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்று? அதற்கு அவர் கூறிய பதிலாவது, பெரிய கல்வி நிறுவனங்களில் படிப்பதால் எவ்வித ஆச்சரியமும் நிகழப்போவதில்லை, மாறாக ஆச்சரியங்களும் அற்புதங்களும் உங்கள் தலைக்கு உள்ளே இருக்கின்றது. நான் இதை ஜப்பானியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஜப்பானிய நிறுவனங்களான ஹோண்டா, கெனான் போன்ற நிறுவனத்தை கவனிக்க தொடங்கினேன். ஜப்பானியர்கள் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டார்கள்? 20 தொடக்கத்தில் ஜப்பானில் ஒரு சிறிய மிதிவண்டி தயாரிக்கும் தொழில்நுட்பம் கூட கிடையாது. 0 தொடங்கிய ஜப்பானின் பயணம் தொடர்ந்து விடாமுயற்சியால் இன்று உலகெங்கும் பேசப்பட்டு வருகிறது. நான் IIT மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த ஜப்பானிய ஆசிரியர் ஒருவர் என்னிடம் கூறினார், நீங்கள் இன்ஜினியரிங் டிராயிங் வரைவதற்காக பயன்படுத்தி வரும் இந்த பிரத்யேக பென்சில் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டது, ஆனால் ஜப்பானியர்களாகிய நாங்களோ இந்த ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட பென்சிலை உபயோகிக்க வெட்கப்படுவோம். அதை எங்கள் நாட்டிலேயே தயாரிக்க முயற்சிப்போம். இந்த தேசிய உணர்வு இந்தியர்களாகிய உங்களுக்கும் வர வேண்டும் என்று என் ஆசிரியர் என்னிடம் கூறினார். ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்நாட்டுடைய கண்டுபிடிப்புகளை சார்ந்துதான் இருக்கிறது. வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தும் போது நம்மால் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்ற யோசனை எனக்குள் எழுந்தது. அதனாலேயே இந்நிறுவனத்தை நான் தொடங்கினேன் என்றார் ஸ்ரீதர் வெம்பு. அவருடைய இந்த யோசனையின் விளைவுதான் இத்தனை பெரிய வளர்ச்சியை ஜோஹோ நிறுவனம் அடைந்திருக்கிறது. எவரிடமும் முதலீட்டை பெறாமல் நிறுவனத்தை உருவாக்கிய பெருமைக்கும் சொந்தக்காரர் இவர்தான். இந்தியா முழுவதும் இணையதள வசதி இருக்கின்றதே, எதற்காக எல்லோரும் சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு இடம்பெயர வேண்டும் என்று யோசித்த அவர் தென்காசியின் மத்தளம்பாறை என்னும் சிறு கிராமத்தில் தன் கிளையை தொடங்கினார். மேலும் அக்கிராமத்தையே தனது வசிப்பிடமாக மாற்றிக்கொண்டார் ஸ்ரீதர் வெம்பு. தனது ஊழியர்கள் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கும் அவர் ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தன் நிறுவனம் செய்து கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். நான் நானாக இருக்க வேண்டும். பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் தலைவர் என்பதற்காக பகட்டாக இருப்பதை நான் விரும்பவில்லை. உலகின் எவ்வளவு பெரிய நிறுவனமாக ஜோஹோ இருந்தாலும் எளிமையான வாழ்க்கையே நான் விரும்புகிறேன் என்று கிராமங்களில் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிற்சாலை என பலவற்றை சத்தமில்லாமல் சமூக அக்கறையுடன் செயல்படுத்தி வரும் ஸ்ரீதர் வெம்புவை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. சாதனை மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தால் அநேகம் பேருடைய வாழ்க்கை பூஜ்யத்திலிருந்து தான் தொடங்கியிருக்கிறது. அவ்வாறு பூஜ்யத்திலிருந்து தொடங்கிய ஸ்ரீதர் வெம்புவின் பயணம் எவ்வித பின்புலமும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இச்சமுதாயத்தில் படிப்படியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தான் சம்பாதிக்கும் ஒரு பகுதியை தனது கிராமத்திற்காகவே செலவிடுகிறார். ஒரு மென்பொருள் நிறுவனத்தின் தலைவர் என்றால் கோட் சூட் தான் அணிய வேண்டும், உயர்ரக கார்களில் தான் செல்ல வேண்டும் என்றில்லாமல் சாதாரண ஒரு வீட்டில் பேட்டரி ஆட்டோவை வைத்து கொண்டும் வாழ முடியும் என்பதை சொல்லாமல் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீதர் வெம்பு.